விழாவிற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய இந்த வீரத்தமிழர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு எனது நன்றி. இந்த அருமையான ஒரு விழாவை நடத்துவதற்கு ஆணையிட்டு அதனை நடைமுறைப்படுத்தி இந்த சுவாமி மலையில் அதை உண்மையாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்காலம் இளைஞர்களின் விடிவள்ளி தமிழ் காவலன் தலைவர் சீமான் அவர்களே, கடந்த 25 ஆண்டுகளாக தமிழைய வாழ்வென்று உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழிலே மந்திரங்களை ஓதி பிறப்பு முதல் இறப்பு வரையிலே தமிழால் இறைவனை வணங்குகின்ற ஒரு புதிய நடைமுறையை தோற்றுவித்து தமிழர்களிடையே ஒரு எழுச்சியை உருவாக்கி வருகின்ற ஐயா சக்திவேல் முருகனார் அவர்களே, இதில் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்னவென்றால், எனக்கு முதல் முதல்ல ஒரு பாராட்டு விழா எடுத்ததே ஐயா சக்திவேல் முருகனார் தான். என்னை யாரென்று தெரியாத ஒரு நேரத்தில் 2009 எனக்கு ஒரு பாராட்டு விழாவை எடுத்து திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் கையால் எனக்கு ருத்ராட்ச மாலையை அணிவித்து என்னை பெருமைப்படுத்தியவர். ஆகவே இந்த விழாவிலே அவர் அரிய சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே அது நமக்கு தேவையானது. இங்கே நான் பேச ஒரு முருகனுடைய கோயிலிலே முருகனை பற்றி ஒரு கிறித்தவர் வந்து பேசுவதா என்று சிலர் கூட நினைக்கலாம். என்னுடைய சிந்தனையிலே நான் ஏற்றுக்கொண்ட வழியிலே இறைவன் ஒருவன்தான் என்ற நம்பிக்கை உடையவன். அதற்கு பலர் பல பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நினைத்தால் ஒரு சமயத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஏன் அவ்வாறு உருவாக்கவில்லை? அதை மனிதர்களுடைய சுதந்திரத்துக்கே விட்டுவிட்டார். இறைவன் ஒரு மதத்தை உருவாக்கியிருந்தால் வேறு மதங்கள் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது சிலருக்கு புரியலாம், சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இங்கே ஆன்மீகத்தை பற்றியும் சங்க இலக்கியங்கள் பற்றியும் பக்தி இலக்கியங்களை பற்றியும் பேசுவதற்கு அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்பு பேசிய இமயவன் அவர்கள் இந்த திராவிட கட்சிக்காரர்கள் பேசுவதை விட மிக சிறப்பாக பேசினார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வரலாற்றில் முருகன், வரலாறு எப்படி முருகனை பதிவு செய்திருக்கிறது என்று சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முருகன் தமிழ் கடவுளா? முருகன் ஆரிய கடவுளா? முருகன் வெளிநாட்டு கடவுளா? இந்த மூன்று தலைப்புகளிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முருகன் வெளிநாட்டு கடவுள் என்றே பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். முருகன் ஆரிய கடவுள் என்று வடபுலத்தில் இருக்கிறவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். முருகன் தமிழ் கடவுளே என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த உண்மை நிலையை ஒரு அறிஞர் குழு
இந்த சமயத்திற்கு இந்த தர்க்க வாக்குவாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அறிஞர் குழு ஏற்க வேண்டும். அதற்கு நம்முடைய விளக்கங்களை அளிக்க வேண்டும். முருகனுடைய வரலாற்றை நாம் தெளிவுபடுத்துவதற்கு உதவக்கூடியது நம்முடைய தமிழர் வரலாறும் தமிழ் மொழியும் தான். இன்றைக்கு கீழடியிலே தமிழனுடைய நாகரிகத்தினுடைய காலம் கிமு 560 என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். இங்கே என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் கூறியதை போல என்னுடைய நூல்கள் அனைத்தும், 100க்கும் மேற்பட்ட என்னுடைய நூல்கள் அனைத்தும் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் மண், இதனை மீட்டெடுப்பதற்காகவே நான் என்னுடைய நூல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். கீழடியினுடைய காலத்தை இவர்கள் குறிப்பிடுவதைப் போல அவ்வளவு எளிதான ஒரு ஆய்வு அல்ல அது. தமிழினுடைய காலம் கிமு 50,000 ஆண்டுகள் என்று பாவாணர் அவர்கள் குறிப்பிட்டார். என்னுடைய ஆய்வுகளிலே தமிழினுடைய காலத்தை கிமு 20,000 ஆண்டுகளில் கொண்டு நிறுத்தியிருக்கிறேன். இதை கற்பனையாகவோ கதையாகவோ அல்லது பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன உந்துதல் அடிப்படையில் இல்லை, அத்தனையும் சான்றுகளுடன் நான் எழுதியிருக்கிறேன். தமிழினுடைய மூப்புத்தன்மையை பறைசாற்றுவதற்கான கரு எங்கிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழியில் தான் இருக்கிறது. தமிழ் மொழியை யாரும் இதுவரையில் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. குறிப்பாக ஒரு சிலர் கடந்த நூற்றாண்டிலே இருந்த நல்லூர் ஞானப்பிரகாச அடிகள், மறைமலை அடிகள், தேவனைய பாவாணர், இந்த மூவரும் தான் தமிழினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டவர்கள். தமிழ் முதல் மொழி, மூத்த மொழி, உலகிற்கெல்லாம் தலைமொழி என்று நாம் கூறுவது சிலருக்கு நகைப்பாக கூட இருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. இது என்னையா, கல்லும் தோன்றலை மண்ணும் தோன்றலை மொழி தோன்றுச்சின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லையா, இப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் உருவகமாகத்தான் ஒரு கருத்தை சொல்லி வைத்தார்கள். கல் என்பது குறிஞ்சி நிலம், பாறை நிறைந்தது. மண் என்பது மருத நிலம். கல் என்பது குறிஞ்சி நிலம், மண் என்பது மருத நிலம். இந்த குறிஞ்சி நிலம் தோன்றி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் தோன்றிவிட்டது. இதுதான் அது கருத்து. அப்போ குறிஞ்சியிலும் முல்லையிலும் தமிழ் தோன்றி வளர்ந்தது என்று பொருள். மருதத்தில் மலர்ந்தது. இப்போ முருகனுடைய காலத்தை பற்றி ஐயா அவர்கள் 1000 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 700 ஆண்டுகள் என்ற கருத்தை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஸ்கந்தன் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் என்ற கருத்தையும் சொன்னார்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், சமஸ்கிருதம் என்பது 100க்கு 100 தமிழ் சொற்களை கடன் வாங்கி தமிழினுடைய கிளை மொழியாக பிறந்த ஒரு மொழி. சமஸ்கிருதத்துக்கும் தாய்மொழி தமிழே என்ற ஒரு நூலை 10 ஆண்டுகளுக்கு முன்பே நான் எழுதியிருக்கிறேன். இதுவரையில் எந்த ஆரியரோ பிராமணரோ அந்த சார்புடையவர்களோ என்னையா அப்படியெல்லாம் தப்பாக எழுதியிருக்கீங்க யாரும் கேட்கல, வாதத்திற்கு முன் வரலை. நான் வெளிப்படையாகவே சொன்னேன், வாங்க வாதிடுவோம், தமிழுக்கு மூத்த மொழி சமஸ்கிருதம் என்று சொல்வதற்கான சான்றுகளை கொண்டு வாருங்கள். சமஸ்கிருதம் என்ற சொல்லே தமிழ் சொல்லுங்க, இது தெரியாது அவனுக்கு.
செம்மைப்படுத்தப்பட்ட மொழி என்று அதற்கு பொருள். ரீஃபைன்டு லாங்குவேஜ். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளை பற்றியும் ஓரளவுக்கு நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட மொழிகள், வரலாற்று காலத்திற்கு பிற்பட்ட மொழிகள். இந்த மொழிகளையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் உலகின் முதல் மொழி தமிழ் என்ற முடிவுக்கு நான் வந்தேன். இதை நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு நான் சென்று அதை நிறுவியிருக்கிறேன். இப்போது அண்மையில் இந்த யூதர்கள் என்ற எபிரேயர்களுக்கு ஆதாமுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த மொழி எபிரேயம்தான் ஒரு கருத்து இருக்கு, நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த நம்பிக்கையிலிருந்து அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. அதை போல சில கிறித்துவ சபைகள் எபிரேயம்தான், தமிழ்நாட்டில் உள்ளவங்களே எபிரேயம்தான் உலகின் முதல் மொழி என்ற ஒரு கருத்தை அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். எபிரேயம் என்பது இன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு மொழி. எபிரேயத்தினுடைய தாய்மொழி தமிழே என்பதுதான் என்னுடைய முதல் நூலே. ஐயா சத்யவேல் முருகனார் அவர்கள் இந்த என்னுடைய நூலை பற்றி மிகவும் பல கூட்டங்களிலே புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். இப்படி சமஸ்கிருதம், சுமேரியம், கனானியம், பைபிலோனியம், அரபு, எகிப்தியம், கிரேக்கம், ஃபோனிஷியம், உகாரியம், லத்தீன், இந்த மொழிகளை பற்றியெல்லாம் நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அந்த மொழியில் உள்ள சொற்களை பற்றியும் நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். எல்லா மொழிகளுமே ஏறக்குறைய வரலாற்று காலத்தில் பிறந்தவை. தமிழ் எப்போ பிறந்தது? நம்ம புலவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு எப்போ பிறந்ததுன்னு தெரியல. அது கல் தோன்றி மண் தோன்ற காலம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. கிமு 20,000 தமிழ் இருந்தது என்பதற்கான சான்றுகள் எங்கே இருக்குது? தமிழில் இருக்குதா? தமிழ் இலக்கியங்கள் சொல்லுதா? சங்க இலக்கியங்கள் சொல்லுதா? தொல்காப்பியம் சொல்லுதா? என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வெள்ளக்காலத்திலே குமரிக்கண்டம் அழிந்தபோது தமிழகத்திலிருந்து மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் குடியேறினானே அந்த தமிழன், அவன் சொல்லியிருக்கிறான் 20,000 தமிழ் வாழ்ந்திருந்தது என்பதை. இந்த செய்திகளை எங்கே பார்க்கலாம்? சுமேரி இலக்கியம் சொல்லுது, பாபிலோனிய இலக்கியம் சொல்லுது, எகிப்திய இலக்கியம் சொல்லுது, கிரேக்க இலக்கியம் சொல்லுது, அரபு இலக்கியம் சொல்லுது, போரிஷிய இலக்கியம் சொல்லுது. இதையெல்லாம் நம்ம ஆட்கள் படிக்கிறதில்லை. இந்த பேர்களே முதல்ல அவங்களுக்கு தெரியாது. சில பேராசிரியர்கள் கேட்பாங்க, ஹீப்ருன்னா அது என்ன லாங்குவேஜுங்கன்னு கேட்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி பேராசிரியர்கள் இருக்காங்க. மொழிகளை பற்றி ஆய்வு பண்ணின பிறகுதான் தமிழ் உலகின் முதல் மொழி என்ற கருத்துக்கு வந்தேன். சரி, நம்ம இப்போ செய்திக்கு வருவோம். தமிழில் சே என்பது ஒரு வேர்ச்சொல். இந்த தமிழில் எது தமிழ் சொல்லு, எது சமஸ்கிருத சொல்லு, பிறமொழி சொல்லுன்னு இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க, தமிழ் பேராசிரியர்களாக இருக்கிறவங்க, இன்னும் பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் தெரியலிங்க. தமிழ் சொல்ல வந்து சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்கிறாங்க, சமஸ்கிருத சொல்ல தமிழ் சொல்லுன்னு சொல்கிறாங்க. சென்ற ஆண்டு 1வகுப்பு பாடத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்த போது 1வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் அந்த பையனுக்கு தமிழைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த நூலில் 28 சமஸ்கிருத சொற்கள் இருப்பதை நான் கண்டறிந்து கல்வி அமைச்சருக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு 10 ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் பதிலே இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த வல்லுநர் குழு என்று போடுகின்ற அவர்களுக்கு எது தமிழ் சொல் எது பிறமொழி சொல்னு தெரியல. இதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறதுன்னா, இதுக்கு தான் ஒரு சூத்திரத்தை நல்லூர் ஞானப்பிரகாச அடிகளும் தேவனைய பாவாணரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது இவனுக்கு புரியல.
பாவாணர் சொன்ன அந்த வேர்ச்சொல் சூத்திரத்தை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ அந்த சே என்ற ஒரு சொல்லுக்கு வருவோம். சே என்ற சொல்லுக்கு தமிழில் 23க்கு மேலே பொருள் இருக்கு. அதில் ஒரு பொருள் தான் மகன் என்பது. அதனால தான் முருகனை சேயன் என்று கூறுகிறார்கள். சேங்கிறது பல ஆயிரம் ஆண்டு கால தமிழ் சொல்லுங்கிறது. சரி, இந்த சொல்லு வந்து தமிழ் சொல்லு தான் என்பதற்கு இதை பிற மொழிகளெல்லாம் எப்படி கடன் வாங்கியிருக்காங்க என்று அந்த மொழிகளை போய் பார்த்தீங்கன்னா, இந்த சே சேய் என்ற தமிழ் சொல்ல சமஸ்கிருதத்தில் என்ன பண்ணுறான், சிசுங்கிறான். சிசு இந்த சேங்கிறது சிசுன்னு வருது. எபிரேய மொழிக்கு போகும்போது அது சேன்னே வருது. அந்த பேரில் ஒன்று தான் மோசே. சுமேரிய மொழியில் சேயின்னே இருக்குங்க, தமிழில் இருக்கிற மாதிரி சேயின்னே இருக்கு. அனத்தோலியம் என்ற ஒரு நாடு இருந்தது, துருக்கியினுடைய தென்பகுதியில் இருக்குது. இப்போ இல்லை அந்த பேர். அந்த அனத்தோலியாவிலிருந்து வந்தவர்கள் தான் ஆரியர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட இந்திய ஆரியர்கள். நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். அவன் ஸ்டெப்பிலேருந்து வரல, நடு ஆசியாவிலேருந்து வரல, வேறு எங்கேருந்து வரல, தென் துருக்கியில் அனத்தோலியாவிலேருந்து வந்தவன். இதை நான் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கேன். அந்த மொழியில் செஸ்ன்னு வருது. எகிப்திய மொழியில் பார்த்தீங்கன்னா சேஸுங்கிறான். ராம் சேஸ்னு ஒரு மன்னனுடைய பேரே இருக்கு. இது சிஸ் என்று கிரேக்க மொழிக்கு போய் அந்த சேங்கிற சொல்லு கடைசியில் சன்னுன்னு வருதுங்க ஆங்கிலத்தில். தமிழ் எங்கெங்கெல்லாம் பயணப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ இந்த சொற்களுக்கெல்லாம் முன் சொல் மூத்த சொல் எதுனா தமிழ். இது யாருக்கும் புரியல. தமிழில் இன்னொரு சொல் இருக்கு, வல் என்ற வேர்ச்சொல். வல் என்பதற்கு திறமை, ஆண்மை, ஆற்றல் என்று பொருள். வல், இந்த வல் என்ற சொல் நீளும் போது வெல் என்றாகிறது. வெல் என்றால் வெற்றி பெறும்னு அர்த்தம். வல் என்ற வேர் வெல் என்று நீளுது. இந்த வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு கருவி வேணும் பாருங்க. அந்த வெல் என்ற சொல் தான் வேல் என்று நீளுது. அந்த வேலை கையில் வைத்திருப்பவன் தான் வேலை. பாருங்க எவ்வளவு அழகா. இப்படி ஸ்கந்தன்கிற சொல்லுக்கு ஏதாவது அவங்களால ஒரு வேறையோ அதனுடைய விளக்கத்தையோ காட்ட முடியுமா, சொல்ல முடியுமா? முடியாது அவங்களுக்கு. ஏன்னா சமஸ்கிருதம் என்பது ஒரு கலப்பு மொழி. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த குமரி கண்டத்திலேயே முருகன் அறியப்பட்டிருந்தான். கிமு 20,000 ஆண்டுகளிலேயே முருகன் அறியப்பட்டிருக்கான். அதற்கான சான்றுகள்லாம் இருக்கு. அகப்பொருள் கூட சொல்லுது, முதற் சங்கத்தில் புலவராக வந்து பாடியதாக சொல்லுது. அதை விடுங்க. சிந்து வழிக்கு வாங்க. சிந்து வழியில் முருக வழிபாடு இருந்தது, அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. சிந்து வழி நாகரிகம் எப்போ தமிழ்நாடு பாடநூலில் இப்போவும் பார்த்தீங்கன்னா கிமு 3000 2000 2500 இதுதான் சிந்து வழி நாகரிகம்னு எழுதியிருக்காங்க. 2002 முரளி மனோகர் ஜோஷி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது சிந்து வழி நாகரிகம் கிமு 7500 என்று அறிவித்திருக்கிறார். கெசட்டில் வந்திருக்கு, பேப்பரில் வந்திருக்கு. அப்போது ஒரு நிருபர் கேட்குறான், செய்தியாளர், வெதர் இட் இஸ் ஆரியன் சிவிலைசேஷன் ஆர் இந்தியன் சிவிலைசேஷன் கேட்குறான் முரளி மனோகர் ஜோஷியை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆரியன் சிவிலைசேஷன் ஆர் டிராவிடியன் சிவிலைசேஷன்னு கேட்குறான். அவர் இந்தியன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு போயிடுறார். ஆக நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 7500 என்று மைய அரசே உறுதிப்படுத்திட்டுது.
அதற்கு பிறகு போன ஆண்டு 2500 சிந்துவெளி நாகரிகம்னு இவங்க எழுதிட்டு இருக்காங்க. இது எல்லாம் மாணவர்களை வந்து வரலாற்று பார்வையிலேருந்து எப்படி திசை திருப்பி கொண்டுகிட்டு போகிறாங்க பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2012 இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்தினுடைய 37 பேராசிரியர்கள் மொகஞ்சதாராவுக்கு 30 கிலோமீட்டர் மேற்கே உள்ள இடத்தை அகழ்வாய்வு செய்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம் கிமு 9500 முற்பட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். 2004 நான் வெளியிட்ட சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலில் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடக்க காலம் கிமு 12,000 ஆண்டு என்று நான் எழுதியிருக்கிறேன். அதை நெருங்கி வந்துகிட்டு இருக்குப்ப. இப்படி சிந்துவெளி நாகரிகத்தை ஆண்டு கணக்கை குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் இந்த வரலாற்றையே மறைக்க முற்படுகிறார்கள். நான் கிட்டத்தட்ட 1600 சமஸ்கிருத சொற்களுக்கு தமிழ் மூலம் காட்டி ஒரு அகராதி கூட போட்டிருக்கேன். இப்போ இந்த சரஸ்வதி நாகரிகம்னு ஒன்று இருக்கிறாங்க. இப்போ சரஸ்வதி சிந்து நாகரிகம், இந்த சரஸ் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தண்ணி மேலே கொப்பளிச்சு வருது பாருங்க, ஊற்று மாதிரி வருது இல்லை, என் அந்த அந்த பொருள் தான் சரஸ். அந்த சொல்லிலேருந்து வந்தது தான் சரஸ்வதி. தமிழில் சுரத்தல் என்றால் ஊறுதல் என்று பொருள். இந்த சுரம் சுரங்கிற சொல்லு தான் சமஸ்கிருதத்தில் சரஸ்னு வருது. இது ஒரு குளம்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தில் வந்து ஒரு தாமரைப்பூ இருக்கு. இந்த தாமரைப்பூவில் அந்த அம்மா உட்காந்துருக்காங்களாம், அதனால் அவங்களுக்கு பேர் சரஸ்வதி. அந்த சரஸ்வதிங்கிற சொல்லுக்கான மூலமோ வேரோ சமஸ்கிருதத்தில் இல்லை, எல்லாமே இங்கேருந்து போனது தாங்க. இது வந்து நம்ம ஆட்களுக்கே தெரியல. இன்றைக்கு தமிழறிஞர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, விருது தேவைப்படுது, பதவி தேவைப்படுது. இதெல்லாம் தேவைப்படும் போது அவங்க வந்து தமிழை வந்து காட்டி கொடுக்குறாங்க. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேங்க. தமிழ்நாடு அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு விருது கொடுத்தாங்க. இதே ஜெயலலிதா கொடுத்துன்னு தான் நான் வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு யார் விருது கொடுத்தாலும் அந்த விருது கொடுப்பவர் ஒரு தமிழனாக இருக்க வேண்டும் என்பதை நான் உறுதியாக. சென்ற ஆண்டு எனக்கு மைய அரசில் கூட விருது வழங்குவதற்கான ஒரு ஆசை காட்டப்பட்டது, நான் அதை மறுத்துட்டேன். ஆகவே இந்த ஒரு அற்ப சுகத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள தமிழறிஞர்கள் இந்த வாடகை பேராசிரியர்னு ஐயா சொன்னார். இப்படி விலை போகும்போது உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியறதில்ல. இப்போ முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள். இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் உண்மையிலேயே அதற்கு என்ன சொல்லு பொருள்னா, வளைவு என்பது பொருள். முருவு என்பதற்கு வளைவு, வளைந்து நெளிந்து இருப்பது. அதுலேருந்து வர்றதான் முருங்கைக்காய், முருங்கை. அது காய பாருங்க, மேலே கீழே மேலே கீழே வளவளவாக இருக்கும். முருவு என்பதற்கு வளைவு என்று பொருள். இந்த முருவு என்ற சொல்லு சிந்து வெளியிலே இருக்கு. இன்னொரு கருத்து சொல்கிறேன். தமிழில் வந்து 12 மெய் உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்தெல்லாம் தனியாக இயங்காது, உயிர் இருக்கிறதுக்கு, ஆனால் அதுக்கு உடல் இல்லை. மெய்யெழுத்துக்களுக்கு உடல் இருக்குது, அதுக்கு உயிர் இல்லை. இப்போ இந்த உயிரும் உடலும் சேர்ந்தால் தான் ஒரு இயக்கம் வரும். தமிழன் எப்படி பேர் வச்சுருக்கான் பாருங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்து இது ரெண்டும் சேர்ந்தால் உயிர் மெய்யெழுத்து, அப்போ தான் அசைவு வரும்.
இந்த உயிர்மை எழுத்துன்னு தொடங்குற முதல் உயிர்மை எழுத்து கா. இந்த கா என்ற எழுத்து தாங்க முருகன். தமிழின் முதல் உயிர்மை எழுத்தான கா என்பது தான் முருகன். இதை நான் பொய்யா சொல்லல, சிந்து வெளியில் இருக்கு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த குறிப்புகள் இருக்கு. அந்த கா என்ற எழுத்தை அவர்கள் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒரு ப்ளஸ் மாதிரி கூட்டல் குறி, அதுதான் கா. சிந்துவெளி எழுத்துக்கள் அப்படித்தான் இருக்கு அந்த கா. அந்த கூட்டல் குறிக்கு இன்றைக்கு விளக்கம் தந்த ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடெக்டர், காடு, சீஃப்டன் இப்படியெல்லாம் பொருள் சொல்கிறாங்க. கடைசியில் காடுன்னு சொல்கிறாங்க. இந்த காங்கிற உயிர்மை எழுத்து தாங்க தமிழில் கா, கடை, கடவு, கடவுள்னே வந்திருக்கு. அது வேற. இந்த கா என்ற எழுத்தை சிந்து வெளியில் காட்டி 6 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அந்த முத்திரையில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு மீன் இருக்கு. அந்த மீனில் வந்து அந்த துடுப்பு மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து 6 கோடு இருக்கு. சில முத்திரைகளில் 4 கோடு இருக்கு, சில முத்திரைகளில் 2 கோடு இருக்கு. இப்போ இந்த 6 கோடுகள் உள்ள அந்த மீனை, அதுதான் கார்த்திகை மீன், ஆரல் மீன் என்று ஆய்வாளர்கள் முடிவெடுத்துட்டார்கள். இந்த ஆரல் மீனுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு சிந்துவெளியிலே இருக்கு. இந்த ஆரல் என்பது கார்த்திகை. அது கார்த்திகைன்னு சொல்றது சமஸ்கிருதங்க. அது தமிழில் வந்து 3 தீ இருக்கு, அதை முத்தின்னு சொல்லுவாங்க. சூரியன், நிலவு, விண்மீன்கள், இதை தான் தமிழர்கள் முத்தின்னு சொல்கிறாங்க, 3 தீ. இதில் கார் என்பதற்கு மழைக்காலம்னு பொருள். கார் என்பது மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு மீன் கூட்டம்தான் கார்த்தி. கார் காலத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு மீன் கூட்டம் அது. அதை தீயை வந்து குறில் போடக்கூடாதுங்க, நெடில் போடணும். கார்த்தி, தீ என்பது நெடிலாக போடணும். அதுதான் ஆரல் என்ற அந்த விண்மீன் முருகனுக்கு உரியது. இந்த கார்த்திகேயன்னு சொல்கிறான்ல சமஸ்கிருதத்தில், அதை நம்ம கார்த்தி சேயன்னு எழுதுங்க, அதுதாங்க தமிழ். இப்படி நம்முடைய சொற்களையே அவர்கள் வாங்கி கொண்டு நமக்கு புரியாமல் எதோ சொல்லிடுறாங்க. இப்போ சுப்பிரமணியன்னு ஒரு பேர் இருக்கு. சுப்பிரமணியன் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பொருள்னா, சுப்பிரம்னா தெக்கு, மணின்னா ஒளி, த லைட் ஆஃப் த சவுத்துன்னு அர்த்தம். அவனே ஒத்துக்கிறான், இவன் எங்கள் ஆள் இல்லை, இவன் தமிழன். சுப்பிரமணியன்கிற சொல்லுக்கே அதாங்க பொருள். அவன் தென்னாட்டினுடைய ஒளி என்பது அதற்கு பொருள். குமரனை குமாரன் ஆக்கிக்கிட்டானுங்க, ஸ்கந்தனை ஸ்கந்தன் ஆக்கிக்கிட்டாங்க. அந்த ஸ்கந்தனுக்கு அவர்கள் கொடுத்துருக்கிற கதையெல்லாம் ஏற்புடைய கதை இல்லை. தமிழர்களை பொறுத்தவரையில் முருகனை வந்து முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். இதில் நீங்கள் சிவனை வச்சு குழப்பக்கூடாது, அது வேற தலைப்பு. அது சிவனை பற்றி நான் பிரான் பாரிஸ் நகரத்தில் ஒரு சிவங்கோயிலில் நான் போய் பேசினேன். என்னை கூப்பிட்டாங்க, ஐயா நான் கிறிஸ்தவையா, என்னையா கூப்பிட்றீங்க இதுக்கு அப்படின்னு கேட்டேன். சிவனுடைய வரலாற்றை சொல்லுங்கள், நீங்கள் ஒன்று சமயத்தை பற்றி பேச வேணான்னு சொன்னாங்க. நான் போனேன் அங்கே, வெள்ளக்காரன் ஒரு 7-10 பேர் வந்து நான் ஏதோ சாமியார்னு நினச்சிட்டு என் காலில் விழுந்தான். நீங்கள் நாம் சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், நம்ம தமிழறிஞர்கள் சொல்கிறது இதையே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தால் உலக அளவில் இருக்கிற ஆய்வாளர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த ஆண் சான்றுகளோடு நம்ம முன்வைக்கணும். இப்போது வளைவு என்ற ஒரு கருத்தை நான் சொன்னேன் முருகனுக்கு.
இந்த வளைவு என்ற சொல்லினுடைய அடிப்படையில் ஹரப்பா அகழ்வாய்வில் ஒரு 60க்கும் மேற்பட்ட வளையல்களை எடுத்திருக்காங்க. அந்த வளையல்கள் வந்து பல செம்பில் இருக்குது, அந்த தந்தத்தில் இருக்குது, கடல் இதில் வந்து கிளிஞ்சல்களில் இருக்கு, இப்படிலாம் எடுத்திருக்காங்க. இந்த வளையல்களை பற்றி மேலை நாட்டு ஆய்வாளர்கள் ஒரு 15-20 பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இது இந்த வளையல் கலாச்சாரம் யாருடையது, இது ஆம்பளை போட்டுக்குவாங்களா பொம்பளை போட்டுக்குவாங்களா என்று அவர்கள் ஆய்வு பண்ண சமயத்தில் அந்த ஆரல் மீனோட இந்த வளையம் இருந்ததை இணைத்து பார்த்து இந்த வளையல் என்பது முருகனோடு தொடர்புடையது என்று அறிவிச்சிட்டாங்க. சரி, முருகனுக்கும் வளையலுக்கும் என்னையா தொடர்பு? இங்கே தாங்க வருது தமிழனுடைய, தமிழ் பெண்களுடைய ஒரு நம்பிக்கை. பெண்களுடைய பாதுகாவலனாக முருகன் ஏற்கப்பட்டிருக்கிறான். குறிப்பாக அந்த பெண்கள் தாய்மை அடையும் போது தீய சக்திகள் அந்த பெண்ணை தாக்கும் என்ற அளவிலே முருகனை அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்கு அழைக்கிறார்கள். அதனுடைய அடையாளம்தான் பெண்கள் வளையல் அணிவது. இது சிந்து வழியில் இருக்குங்க, இதை நாங்கள் ஒன்றும் புதுசாக கதை சொல்லலை. அதுலேயும் குறிப்பாக அந்த 7வது மாதம் வளைகாப்பு நிகழ்த்தும்போது அவ்வளவு வளையல்களை அவள் அணிவது அந்த முருக பக்திங்கிறது. முருகனை தன் பாதுகாப்பு அழைக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு. வளைகாப்பு என்பது முருகனை வந்து அழைப்பது, எனக்கு பாதுகாப்பு கொடு என்று அந்த பெண் கேட்பது. இப்போ என்ன பண்ணுறான், அந்த வளையெல்லாம் போட்டால் சத்தம் கேட்குதான் கலகலன்னு, உள்ளே இருக்கிற குழந்தைக்கு அது வந்து விளையாட்டு காட்டுதுன்னு இப்போ ஒரு புது விளக்கம் சொல்கிறான். ஆக உங்களுக்கு எந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட தமிழினுடைய அந்த வரலாற்று ஆய்வுகளை வந்து நாம் மொழியோடு தொடர்பு படுத்தி பேசும்போது தான் அதற்கு ஒரு வலு சேரும். இப்போது இந்த தஞ்சாவூரில் தமிழுக்கான போராட்டம் வெற்றி அடைந்ததை பற்றி சொல்கிறாங்க. ஒரே ஒரு கருத்து, கிபி 300 ஆண்டுகளில் வந்து ரோம பேரரசு இந்த கிறிஸ்துவ சமயத்தை ராயல் ரிலிஜனாக டிக்ளேர் பண்ணுறான். அது வரையில் கிறிஸ்துவத்தை அவன் ஏற்றுக்கலை. இந்த ராயல் ரிலிஜனாக டிக்ளேர் பண்ண உடனே அங்கே முதல்ல ஒரு போப்பாண்டவர் வர்றாரு. அவர் வந்ததுக்கு பிறகு அந்த கிறிஸ்துவ சமயத்தினுடைய வழிபாட்டு மொழியாக லத்தீன் வருது. இந்த நிகழ்வு எப்போ தொடருதுன்னா ஏறக்குறைய 1700 ஆண்டுகள் கிறித்துவ தேவாலயங்களில் லத்தீனில் தான் வழிபாட்டு நிகழ்ச்சி. நான்லாம் போயிருக்கேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் கிறித்துவ பள்ளியில் தான் படித்தேன். இப்போவும் அந்த மந்திரங்கள் எல்லாம் லத்தீனில் நான் சொல்லுவேன். அதை எழுதினீங்கன்னா ஒரு 40-50 பக்கம் வருவேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கேட்டு பாருங்கள், லத்தீன் மொழி எப்படி இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். மேயா குல்பா, மேயா குல்பா, மேயா மேக்சிமா குல்பா, இதையோர் பே கோர்பேயாத்தம் மரியம் சம்பர் விஜனம், பேயாத்தம் மிக்கேலி அர்காஞ்சலும், பேயாத்தம் யவானம் பப்திஸ்தாம், சாங்தூஸ் அப்போசலுஸ் பெத்ரோஸ் இத் பவுலோஸ். ஏதாவது புரியுதுங்களா? இதுதான் லத்தீன் மொழி. ஆனால் இப்போ புரியுது எனக்கு, அப்போ புரியல. அந்த மனப்பாடமாக சொல்லும்போது எனக்கு புரியல. 1700 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் அந்த லத்தீன் மொழி தான் சமய மொழியாக இருந்தது. மக்கள் போய் உக்காந்துருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பாதிரியார் ஏதோ சொல்லுவார், அவங்க கூட இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க ஏதோ நாடகம் பார்த்தா மாதிரி ஒரு மணி நேரம் உட்காந்துருந்துட்டு எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. இது என்ன இறைவணக்கம்? இதுதான் இன்றைக்கி சமஸ்கிருதத்தில் சொல்கிறதுலையும் நடக்குது. இப்போ வந்து 1960 ஒரு போப்பாண்டவர் வந்தார். அவர் கொஞ்சம் சிந்தனையாளர். அவர் இது என்னையா உலகம் பூரா லத்தீனில் போய் சொல்கிறான், அவனுக்கும் ஒன்றும் புரியல, பேசுகிறவனுக்கும் புரியல,
கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயருங்கிறதே நம்ம கடவுளை பார்த்து வேண்டிக்கிறது தானே. இது இந்த லத்தீன் மொழியை வச்சுக்கிட்டு இருக்கமேனு அவர் சொன்னார். இந்த மதத்தில் ரொம்ப தீவிரமான ஆர்த்தடாக்ஸ் கார்டினல்ஸ் இருக்கிறவன் என்ன சொன்னால், 1700 வருஷமாக இது நம்ம சர்ச்சில் இருக்குது, இதை நம்ம எடுத்தால் நம்ம சர்ச்சினுடைய புகழே போயிடும் அப்படின்னு அவங்க தடுத்தாங்க. இருந்தாலும் அவர் 1962 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உலகெங்கும் உள்ள சர்ச்சில் இருந்து சமஸ்கிருதத்தை நீக்கிவிட்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போய் பாருங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடும் இருப்பாராக. மக்கள் தமிழில் சொல்கிறாங்க. ஒரு 1700 ஆண்டு பாரம்பரியம் உள்ள லத்தீன் மொழி தூக்கி எறியப்பட்டதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு சொண்டக்கா மொழி. இதெல்லாம் நாம் வந்து தூக்கி எறியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதாவது என்னை பொறுத்தவரையிலிங்க, என்னுடைய அகப்பகைவர்களையும் புறப்பகைவர்களையும் தரக்குறைவான சொற்களால் நான் விமர்சனம் பண்ணவே மாட்டேன். அது நமக்கு தேவையில்லை. அவர்களை எந்த இடத்துல வேணாலும் நாம் சந்திக்கலாம். எப்படி சந்திக்கலாம்னா, சான்றுகளோடு சந்திக்கலாம். அந்த அளவில் தான் என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த எழுச்சி மிகு கூட்டத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பணியை இன்னும் தீவிரமாக செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் எந்த ஒரு வெகுமதிக்கோ ஒரு இதுக்கோ நான் ஆசைப்பட போகிறதில்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த இனமும் மொழியும் மண்ணும் வாழணும், அது மீட்டெடுக்கப்பட வேண்டும். இப்போ அண்மையில் கூட தமிழ் மொழி இன மீட்பு குழுன்னு ஒரு வாட்ஸ்அப் இதை தொடங்கினேன். அது 50 பேர் நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டான். நான் இந்த குழுவில் இல்லை, நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டான். அவன் பேரெல்லாம் என்னன்னு அடித்து பார்த்தா கோபாலகிருஷ்ணன், சுதர்சனன், என்னென்னமோ வருது. சரி அப்பா, நீங்கள் போனது வரல, நல்லது. இந்த தமிழர்களாக எங்கள் கூட இருக்கட்டும் என்ற அளவில் அந்த நிகழ்ச்சியை நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆகவே இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து முதற்கண் என்னுடைய நண்பர் செந்தில்நாதனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். அவராக என்னை தேடி வந்தார். ஐயா தலைவர் சீமான் அவர்களை கூட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து ஒரு முறை மீண்டும் அவரை சந்தித்து சில செய்திகளை அவரோட பரிமாறிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறேன். நேரம் கடந்து விட்டது. இருந்தாலும் நீங்கள்லாம் பொறுமையாக தலைவர் எப்போ பேச வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆர்வத்துக்கு நான் தடை போடக்கூடாது. என்னை விட சிறந்த ஒரு சொற்பொழிவை ஆற்றுவதற்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆன்மீக சொற்பொழிவை அனைவரும் அறிந்து மகிழ வேண்டும் என்று கூறி இங்கே எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.